அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது 9/6/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். G7 நாடுகளிலேயே முதல் முறையாக கஞ்சா பயிரிட்டு விற்பனை செய்யவும் வாங்கி பயன்படுத்தவும் அனுமதி அளிக்கும் முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா. G7 நாடுகளிலேயே முதல் முறையாக கஞ்சா பயிரிட்டு விற்பனை செய்யவும் வாங்கி பயன்படுத்தவும் அனுமதி அளிக்கும் முதல் நாடு கனடா. சூர்யா கிரண் போர் பயிற்சி 2018 நடைபெற்ற இடம் உத்தரகாண்ட் மாநிலம் பித்தோகார் பகுதி. சூர்யா கிரண் போர் பயிற்சி இந்தியா மற்றும் நேபாளம் நாடுகளுக்கிடையே நடைபெற்றது. முதல் முறையாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட தனுஷ் பீரங்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. பல்வேறு இடங்களில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இறுதியாக சோதனை செய்யப்பட்ட இடம் பொக்ரான். இது 38 கிலோமீட்டர் தூரமுள்ள இலக்கில் தாக்கக்கூடிய திறனுடையது. முதல் முறையாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட தனுஷ் பீரங்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இறுதியாக சோதனை செய்யப்பட்ட இடம் பொக்ரான். இது 38 கிலோமீட்டர் தூரமுள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இந்தியாவின் 16 மாநிலங்களில் உள்ள நிலத்தடி நீரில் கடுமையான யுரேனிய கலப்பு இருப்பதாக அமெரிக்காவின் டியூக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்தியாவின் 16 மாநிலங்களில் உள்ள நிலத்தடி நீரில் கடுமையான யுரேனிய கலப்பு இருப்பதாக அமெரிக்காவின் டியூக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அதாவது 1 லிட்டர் குடிநீரில் 30 மில்லிகிராமை விட குறைவான யுரேனியம் இருந்தால் மட்டுமே அது பாதுகாப்பான குடிநீர் என வரையறுக்கப்பட்டுள்ளது. 2018 உலக பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த 3 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. 162வது இடத்தில் ஐஐடி மும்பை பல்கலைக்கழகமும், 170வது இடத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சென்டர் பெங்களூரும், 172வது இடத்தில் ஐஐடி டெல்லியும் இடம்பெற்றுள்ளன. உத்தரகாண்ட் மாநிலம் தலைநகர் டேராடூனில் காற்று பலூன் மூலம் இணைய இணைப்பு பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் தலைநகர் டேராடூனில் காற்று பலூன் மூலம் இணைய இணைப்பு பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அம்மா முழு உடல் பரிசோதனை மையத்தை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அம்மா முழு உடல் பரிசோதனை மையத்தை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். அயர்லாந்துக்கு எதிராக நியூசிலாந்து பெண்கள் கிரிக்கெட் அணி ஒரு நாள் போட்டியில் 490 ரன்கள் எடுத்து சாதனை செய்துள்ளது. அயர்லாந்துக்கு எதிரான நியூசிலாந்து பெண்கள் கிரிக்கெட் அணி ஒரு நாள் போட்டியில் 490 ரன்கள் எடுத்து சாதனை செய்துள்ளது. 2018 ஆசிய ஜூனியர் தடகள போட்டி நடைபெற்ற இடம் ஜிபு நகர், ஜப்பான். இந்த ஆசிய ஜூனியர் தடகள போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த வீரர் வீராங்கனை பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளன. அந்த பதக்கங்களின் பட்டியல் பின்வருமாறு. 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்றார் ஜிஸ்னா மேத்யூ. 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்றார் ஜிஸ்னா மேத்யூ. நீளம் தாண்டுதலில் வெண்கலம் வென்றவர் எம் ஸ்ரீசங்கர். நீளம் தாண்டுதலில் வெண்கலம் வென்றவர் எம் ஸ்ரீசங்கர். குண்டு எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் அஜய் பத்தோலியா. குண்டு எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் அஜய் பத்தோலியா. உயரம் தாண்டுதலில் வெண்கலம் வென்றவர் அபிநய சுதாகர ஷெட்டி. உயரம் தாண்டுதலில் வெண்கலம் வென்றவர் அபிநய சுதாகர ஷெட்டி. 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலம் வென்றவர் கார்த்திக் குமார். 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலம் வென்றவர் கார்த்திக் குமார். 1,500 மீட்டர் மகளிர் ஓட்டத்தில் வெண்கலம் வென்றவர் துர்கா பிரமோத். 1,500 மீட்டர் மகளிர் ஓட்ட பந்தயத்தில் வெண்கலம் வென்றவர் துர்கா பிரமோத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணும்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.